அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸ். இப்போ நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, போஷன் ட்ராக்கரில் எல்லாருமே 15.5 அப்டேட் பண்ணியிருப்போம். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இப்போ நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துட்டுருக்கு. நோட்டிஃபிகேஷன்ஸ் எப்படி வந்துட்டுருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இம்பார்ட்டன்ட் நோட்டிஃபிகேஷன்ஸ்னு போட்டு, யூ ஆர் ரெக்வஸ்டட் டு அப்டேட் த கேட்டகரி எஸ்சி எஸ்டி ஆர் ஓபிசி ஆர் ஜென்ரல் ஆர் மைனாரிட்டி ஃபார் ஆல் பெனிஃபிஷரிஸ் பை 15th October 2022. அதாவது இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா, 15ஆம் தேதிக்குள்ளார வந்து நம்ம எல்லா பயனாளிகளுக்குமே அவங்களுடைய கேஸ்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணிருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு நோட்டிஃபிகேஷன்ஸ் வந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம எல்லாருமே அப்டேட் பண்ணணும். அது எப்படி அப்டேட் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். அதே சமயம் வந்து அதுக்கு முன்னாடி இந்த ஆப்ஷன் உங்களுக்கு வரவே இல்லைன்னா, நீங்கள் வந்து ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நம்ம போஷன் ட்ராக்கரை வந்து நீங்கள் அப்டேட் பண்ணிருக்கணும். ஸோ ஏற்கனவே அப்டேட் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்கேஸ் நீங்கள் அப்டேட் பண்ணாமல் பழைய வெர்ஷனில் யூஸ் பண்ணிட்டுருக்கீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து அப்டேட் பண்ணி ஆகணும். ஸோ அதை அப்டேட் பண்ணுறது எப்படிங்கிறது நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஈஸியாக நீங்கள் ஏற்கனவே பண்ணியிருந்தால் உங்களுக்கு தெரியும். ஸோ ப்ளே ஸ்டோரில் போய் நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபீச்சர்ஸை நம்ம எப்படி எடிட் பண்ணி நம்ம எப்படி நம்ம கேஷ் அப்டேட் பண்ணுறதுங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். மாஸ்டர் எஸ்கே யூனிவர்ஸோட அப்டேட்ஸ் எல்லாம் உடனுக்குடனே கிடைக்க கீழே இருக்க ரெட் கலரில் இருக்குது பார்த்தீங்களா, அதை சப்ஸ்கிரைப்பை ஒரு கிளிக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப்பை கிளிக் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்தில் பெல் ஐக்கான் டிஸ்பிளே ஆகும். டிஸ்பிளே ஆனவுடனே அந்த பெல் ஐக்கான் ஒரு கிளிக் பண்ணுங்கள், அதில் ஆல்னு கொடுத்துருங்க. நோட்டிஃபிகேஷன்ஸ் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு கிடைக்கும். ஃபஸ்ட்டு ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணுங்கள். ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணவுடனே பார்த்தீங்கன்னா போஷன் ட்ராக்கர் அப்படின்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். POSHAN ஸ்பேஸ் விட்டு TRACKER போஷன் ட்ராக்கர்னு போட்டு சர்ச் பண்ணுங்கள். இது பார்த்தீங்கன்னா எனக்கு ஓப்பனில் காட்டுது. உங்களுக்கு ஒரு வேளை அப்டேட் காட்டுதுன்னா, நீங்கள் அப்டேட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து கம்பல்சரி அப்டேட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா அன்இன்ஸ்டால் பக்கத்தில் க்ரீன் கலரில் ஓப்பன் காட்டுது. சரிங்களா, இப்போ இது ஓப்பன் காட்டுனா நம்ம வந்து அப்டேட் பண்ணியாச்சுன்னு அர்த்தம், லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கான்னு அர்த்தம். ஸோ உங்களுக்கு ஒரு வேளை அப்டேட் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த அப்டேட்டை கிளிக் பண்ணி அப்டேட் பண்ணிக்கோங்க. நம்ம எப்படி அப்டேட் பண்ணுறதுங்க வீடியோஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நம்ம கொடுத்துருந்தோம். ஸோ அதை பார்த்து கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரி, இப்போ டேரெக்டாக நம்ம ஓப்பன் அப்படின்னு நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஓப்பன் கிளிக் பண்ணவுடனே நமக்கு போஷன் ட்ராக்கர் வந்து டேரெக்டாக நமக்கு வந்து ஓப்பன் ஆகும். இப்போ ஓப்பன் ஆனவுடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பயனாளர், அப்புறம் வீடு வருகை திட்டமிடல், ஆதாரம் சேமித்து பார்க்கவும், இப்படி எல்லாமே வரும். டெய்லி ட்ராக்கிங் இதெல்லாமே வரும். இது வந்தாலுமே நமக்கு வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோம், இப்போ அட்டனன்ஸ் போட்டால் தான் நம்ம அடுத்தது ஒர்க் பண்ண விடும். சரிங்களா, இப்போ நம்ம வந்து அட்டனன்ஸ் போடணும். ஸோ நீங்கள் இன்று அங்கன்வாடி மையம் திறந்து விட்டுருக்கலாம்னு கேட்குது. இதுக்கு வந்து நம்ம அட்டனன்ஸ் போட்டால் தான் நம்ம அடுத்தடுத்த ஆப்ஷன்ஸ் நம்ம பண்ண முடியும். ஓகே, நம்ம ஆம் கொடுக்குறோம். சரி, இப்போ ஆம் கொடுத்து சமர்ப்பிக்கவும் அப்படின்னு நம்ம கொடுக்குறோம். சமர்ப்பிக்கவும் கொடுத்தோடனே பார்த்தீங்கன்னா ஏடபிள்யூசி திறந்த நிலையில் ஆம் என்று இருந்தால் நீங்கள் அதை மாற்ற முடியாது. சரி, இது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச விஷயம் தான். நம்ம அட்டனன்ஸ் போட்டு இப்போ இது வருகையை மீதி இருக்க ஆப்ஷன்ஸ் எல்லாமே வந்து அப்புறமா நம்ம போட்டுக்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டைரெக்டாக வந்து என்ன பண்ணுறோம்னா, பயனாளர்கள் அப்படின்னு இருக்கு இல்லையா, இதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அப்டேட் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம பண்ணணும். அப்டேட் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பயனாளிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ் அப்டேட் பண்ணால் எடுத்துக்கும். சரிங்களா, ஸோ இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா கேட்டகரிக்குமே, இப்போ கர்ப்பிணி பெண்கள், பாடுதல் தாய்மார்கள், குழந்தைகள் 0 to 6 months, குழந்தைகள் வந்து 0 month, அதாவது 6 month to 3 years, அதுக்கப்புறம் குழந்தைகள் 3 years to 6 years. ஸோ இதில் இருக்க எல்லா கேட்டகரிக்கும் ஒரே மாதிரி ஆப்ஷன்ஸ் தான், ஒரே மாதிரி தான் நம்ம மாற்ற போகிறோம். ஸோ எப்படி மாற்றுறதுங்கிறது இப்போ நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம கர்ப்பிணி பெண்கள் அப்படிங்கிறத நம்ம செலக்ட் பண்ணுறோம். இதை செலக்ட் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு ரெண்டு பேர் இருக்காங்க ஏஎன்சி. ஸோ இந்த ரெண்டு பேர்த்துக்குமே வந்து நம்ம கேஸ்ட் அப்டேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து நான் அலமேலு அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறேன். அலமேலு பழனிமுத்து கிளிக் பண்ணுறேன். அலமேலு பழனிமுத்து கிளிக் பண்ணவுடனே பாருங்கள், கீழே வந்து நமக்கு அந்த பென்சில் மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அதை நம்ம இப்போ கிளிக் பண்ணணும். நல்லா பார்த்துக்கோங்க. நீங்கள் 3 புள்ளியை கிளிக் பண்ணி அப்டேட் ப்ரொஃபைலும் கொடுக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் அலமேலு நேரடியாக பேர் நடுவில் கிளிக் பண்ணிங்கன்னாவே அந்த பேரை தொட்டிங்கன்னா இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். இதில் அந்த பென்சில் மாதிரி இருக்கிறத நீங்கள் கிளிக் பண்ணணும். சரிங்களா, அந்த பென்சில் நான் கிளிக் பண்ணோடனே பாருங்கள் டேரெக்டாக எடிட் ஆப்ஷன்ஸ் வந்துருச்சு. இப்போ கீழே போனீங்கன்னா வகை அப்படின்னு இருக்கும். அதாவது எங்கே இருக்கும்னா பார்த்தீங்கன்னா மொபைல் நம்பர் கீழே இருக்கும், வகை அப்படின்னு இருக்கும். இதுக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா தேர்ந்தெடுக்கும்னு இருக்கும். அந்த தேர்ந்தெடுக்கும் நம்ம கிளிக் பண்ணுறோம். பாருங்கள், இதை கிளிக் பண்ணோடனே வந்து என்ன ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். தேர்ந்தெடுக்கும்ன்ற கிளிக் பண்ணோடனே எஸ்சி எஸ்டி ஓபிசி மைனாரிட்டி அதுக்கப்புறம் ஜென்ரல் இதில் வருது. சரிங்களா, இப்போ இவங்க வந்து ஜென்ரல் அப்படிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். பாருங்கள், ஜென்ரல்ன்றதை நான் கிளிக் பண்ணேன், அங்கே ஜென்ரல்னு வந்துருச்சு. இப்போ கீழே வந்து பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், பதிவு புதுப்பித்தல் நடைமுறையாக பெறுகிறது சற்று நேரத்திற்கு பிறகு அப்படின்ற மாதிரி நம்ம தமிழில் மெசேஜ் வந்துருச்சு. சரிங்களா, ஸோ இப்போ இதை வந்து பார்த்திங்கன்னா அப்டேட் ஆகிடுச்சு. இதை அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் பேக் வந்துடுறேன். இப்போ பாலுடல் தாய்மார்களில் நம்ம போகிறோம். பாலுடல் தாய்மார்களில் போயிட்டு இதில் இருக்கிறது 4 பயனாளிகள், 4 பயனாளிகளுக்குமே வந்து நம்ம கேஸ்ட் அப்டேட் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிற புவனேஸ்வரி விஜயகுமார்னு நான் கிளிக் பண்ணுறேன். அதே மாதிரி பேசிக் ப்ரொஃபைலில் பென்சில் இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். இதை கிளிக் பண்ணோன்னே கீழே நல்லா ஃபுல்லாக போயிடுங்க தேவை. அதுக்கு அது கீழே போயிட்டு லாஸ்ட்லேருந்து பார்த்திங்கன்னா வகைன்னு இருக்கும். ஸோ மொபைல் நம்பரு, அது பிரசவ தேதி, அதுக்கப்புறம் வகைன்னு இருக்கும். அந்த இடத்துல பார்த்திங்கன்னா தேர்ந்தெடுக்கும்ன்றதை நம்ம கிளிக் பண்ணுறோம். இவங்களும் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரியில் வராங்க. ஸோ ஜென்ரல் நான் கிளிக் பண்ணிவிட்டேன். சமர்ப்பிக்கவும்,
அப்படின்றத நம்ம இப்போ கிளிக் பண்ணுறோம். சமர்ப்பிக்கவும் அப்படிங்கிறத நம்ம கிளிக் பண்ணோன்னே பாருங்கள், பதிவு புதுப்பித்தல் நடைமுறையாக பெறுகிறது சற்று நேரத்திற்கு பிறகு அப்படின்ற மாதிரி நமக்கு தமிழில் மெசேஜ் வந்துருச்சு. அடுத்து குழந்தைகள் இருக்கு இல்லைங்களா, அதில் நம்ம போகிறோம். 6 மந்த் டு 3 இயர்ஸில் போகிறோம். இப்போ இதுக்குள்ளே போயிட்டு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஏஎன் கனிஷா அப்படின்னு ஒரு குழந்தை இருக்குது. கனிஷான்ற குழந்தைங்க நம்ம வந்து பார்த்திங்கன்னா கிளிக் பண்ணுறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா அந்த பென்சில் மாதிரி இருக்கு இல்லைங்களா, அதை கிளிக் பண்ணுறோம். பேசிக் ப்ரொஃபைலில் இதில் கீழே போய் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கேஸ்ட் வந்து வகை பார்த்தீங்கன்னா ஜென்ரல் அப்படின்னு நம்ம ஆல்ரெடி செலக்ட் பண்ணியாச்சு. ஸோ ஜென்ரல்னு இருக்குது சரிங்களா. இந்த மாதிரி மாற்றிட்டோம்னா ஜென்ரல்னு வந்துடும். இன்கேஸ் மாற்றலைன்னா நம்ம தான் போய் மாற்றணும். இப்போ நான் போய் மாற்றுறேன். இப்போ இது ஒருவேளை நீங்கள் தப்பாக போட்டிருக்கீங்க, இவங்க ஜென்ரல் கிடையாதுன்னா அப்போ இங்கே கிளிக் பண்ணி திருப்பி கேஸ்ட் வந்து எஸ்டி அப்படின்னு இருக்கு இல்லைங்களா, அந்த எஸ்டிங்கிறத கிளிக் பண்ணி மாற்றிக்கலாம். இதை மாற்றிட்டு இப்போ நீங்கள் சமர்ப்பிக்கவும் அப்படின்ட்டு கொடுத்தீங்கன்னா பாருங்கள், சமர்ப்பிக்கவும் கொடுத்தோன்னே பதிவு புதுப்பித்தல் நடைமுறை ஆகிறது சற்று நேரத்திற்கு பிறகு பார்க்கவும் அப்படின்னு வருது. அதை நடைமுறை பெறுகிறது, அது நடைபெறுகிறதுன்னு வருது ஓகேங்களா. ஸோ அது என்ன அர்த்தம்னா நமக்கு வந்து அப்டேட் ப்ராக்ரஸில் இருக்குன்னு வரும் இல்லைங்களா, இன் ப்ராக்ரஸ்ன்னு, அதுதான் வந்து நடைபெறுகிறதுன்னு வருது. ஸோ இப்போ இதை வந்து இப்போ நான் திருப்பியும் கனிஷ்கா நான் கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ அந்த பேசிக் பேப்பர் பென்சிலில் கிளிக் பண்ணுறேன். பென்சிலில் கிளிக் பண்ணோடனே பார்த்தீங்கன்னா இப்போ அந்த இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன கேஸ்டில் இருக்குது அப்படின்றத நம்ம இப்போ மாற்றினது மாறி இருக்கும். மாறிருக்கா இல்லை பாருங்கள், பாருங்கள் வகையில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ஜெக்னி ஜென்ரல் இருந்துச்சு, இப்போ நான் எஸ்சின்னு மாற்றிட்டேன். ஸோ நீங்கள் தப்பாக இருக்கிறத சரி பண்ணுறது எப்படிங்கிறது நான் இதில் சொல்லிட்டேன். ஸோ இதை படி நீங்கள் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து நம்ம அவங்களுடைய கேஸ்ட்டை வந்து நம்ம அப்டேட் பண்ணியிருக்கணும். இப்போ இதில் வகைன்றதுல நான் ஏற்கனவே ஜென்ரல் இருந்ததுனால ஜென்ரல் நான் கொடுத்துட்டேன் பாருங்கள். ஜென்ரல் இருக்குது சமர்ப்பிக்கவும் அப்படின்னு நான் கொடுத்துட்டேன் சரிங்களா. பதிவு புதுப்பித்தல் நடைபெறுகிறது சற்று நேரத்திற்கு பிறகு பார்க்கவும் அப்படின்னு வந்துருச்சு. ஸோ இப்போ இப்படி தான் நம்ம எல்லா பயனாளிக்குமே வந்து நம்ம வந்து அப்டேட் பண்ணணும். இதில் இருக்கிற பயனாளிகள் மொத்தம் எத்தனை இருக்கோ உங்களுக்கு எல்லாத்துக்குமே வந்து கரெக்டான கேட்டகரி நீங்கள் எம்பிஆர் கொடுத்துருப்பீங்க, கேஸ்ட் வகை நீங்கள் ரிப்போர்ட் கொடுத்துருப்பீங்க இல்லையா, அந்த ரிப்போர்ட் படி உங்கள் ஃபோனில் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரிப்போர்ட் படி டேலி ஆகணும். இப்போ எஸ்சி எத்தனை பேர்னா அத்தனை பேர் எஸ்சி இருக்கணும், எஸ்டி எத்தனை பேர்னா அத்தனை பேர் இருக்கணும், பிசி எத்தனை பேர், அது மாதிரி ஜென்ரலில் எத்தனை பேர் அதாவது கொடுத்துருப்பீங்க. பிசி எல்லாமே ஜென்ரலில் தான் வரும் ஓகேங்களா. ஸோ அது மாதிரி நீங்கள் கொடுத்துருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கிறது எல்லாமே கரெக்டாக டேலி பண்ணுங்க. இதில் வந்து என்ட்ரிஸ் வந்து அப்டேட் வந்து பார்த்தீங்கன்னா 15ஆம் தேதிக்குள்ளே எல்லாருமே முடிச்சிருக்கணும். கம்பல்சரி நம்மளுடைய பயனாளிகள் எல்லாத்துக்குமே 15ஆம் தேதிக்குள்ளார இந்த அப்டேஷன்ஸ் நீங்கள் பண்ணியிருக்கணும். ஏன்னா உங்களுக்கு இருக்கிற பயனாளி ஒரு 50 அதிகபட்சம் 50 தான் இருக்கும். அந்த 50 இருக்கிற பயனாளிகளுக்கு நீங்கள் அப்டேட் ப்ரொஃபைல் கொடுத்து நீங்கள் அப்டேட் பண்ண போகிறீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் நான் குழந்தைகள் 3 to 6 இயர்ஸ் நான் கிளிக் பண்ணுறேன். இதில் ஃபஸ்ட் எடுத்தோன்னே அனன்யா இருக்குது. அந்த அனன்யான்ற பேர் தொட்டோன்னே இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகும். இதில் பென்சில் நான் கிளிக் பண்ணுறேன். ஸோ இந்த பென்சிலை கிளிக் பண்ணிட்டு கீழே போய் பார்த்தீங்கன்னா இப்போ வகையை வந்து போடாமல் இருக்காங்க. ஸோ இப்போ இந்த வகைக்கு வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இப்போ தேர்ந்தெடுக்கவும் இருக்குங்களா, இப்போ அதை நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்சின்னு சொன்னாங்க. ஸோ இப்போ எஸ்சிங்கிறத நான் கிளிக் பண்ணுறேன். இப்போ எஸ்சின் கிளிக் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சமர்ப்பிக்கவும் அப்படின்னு வருது. ஸோ இதை நான் இப்போ கிளிக் பண்ணுறேன். இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜஸ்ட்டு ஒரு சீக்கிரமாகவே நம்ம முடிச்சாச்சு. பதிவு புதுப்பித்தல் நடைபெறுகிறது சற்று நேரம் அதாவது காத்திருக்கவும் வரும். அந்த மாதிரி நம்ம ப்ராக்ரஸ்லேருந்து நம்ம முடிச்சாச்சு. ஸோ இப்போ இது வந்து ரொம்ப ஈஸியான மெத்தட் தான், நம்ம டக்குன்னு அப்டேட் பண்ணிடலாம். நீங்கள் திருப்பவும் அந்த அனன்யா கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டீடைல்ஸ் வந்து மாறியிருக்கும் சரிங்களா. இப்போ வந்து நம்ம இந்த மாதிரி அப்டேட் பண்ணிடுவீங்கன்னு நினைக்கிறேன் எல்லாருமே. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காம கீழே லைக் கொடுத்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. அதே மாதிரி நம்ம சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ண வந்தீங்கன்னா கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப்னு மாறிடுச்சுன்னா உங்களுக்கு நம்ம கொடுக்குற அப்டேட்ஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன்ஸாக கிடைக்கும். நீங்கள் பார்த்து தெரிஞ்சிக்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து உடனடியாக நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கணும்னா மறக்காமல் திரும்ப சொல்கிறேன், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ. பிஸியா இருக்கீங்களா? 1 மினிட் 1 மினிட் இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. பை.